Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓவன் இல்லாம கபாப் சிக்கன் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கூட நீங்கள் குட்டியாக கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எலும்பு இருக்குது, அதனால் இதோட சும்மா இது பண்ணால் ஒன்றும் இல்லை. ஹாஃப் லெமன், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா, உப்பு, இது எல்லாமே 1 டீஸ்பூன். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஹாஃப் லெமனே நீங்கள் புளிய வேணாம், கால்வாசி புளிஞ்சால் போதும். புளிஞ்சிட்டு அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறனால உங்களுக்கு சாஃப்டான கபாப் கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஊற உங்களால் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஊறி வச்சுக்கோங்க. மினிமம் 1 ஹவராவது ஊறட்டும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கும். புளிப்பு உப்பு எல்லாமே அது உள்ளே வரைக்கும் இறங்கும். இதுக்கு ஓவன் தேவையில்லை, நம்ம ஸ்டவ்லேயே செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து இதை கறி அடுப்பில் செய்யலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கறி அடுப்பில் எங்களால் எரிக்க வந்து ஃபஸ்ட் டைம்னால எங்களால் அதை எப்படி எரிய வைக்கிறேன்னு தெரில. இது நல்லா ஊறட்டும் 1 ஹவர், அதனால நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு ஈஸியாக நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். இந்த கம்பி வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், இந்த மாதிரி கம்பி வாங்கிக்கோங்க. இல்லை அப்படி கம்பி கிடைக்கலன்னா நீங்கள் இந்த கபாப் செய்கிறதுக்கு குச்சி இருக்கும்ல, அதில் நானும் அதில் பண்ணிங்கன்னா உங்களால் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த கம்பியில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கம்பியில் கொறுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கலக்க கலக்கமாக கொறுத்துக்கோங்க, அப்போ தான் அது குக் ஆகும், நல்லா சூடு ஏறி இதாகும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள இதை எடுத்துருங்க. அந்த பிளாக் கலரில் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் குக் ஆகுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், ஆனால் கறி வந்து குக் ஆகாது. ரொம்ப மீடியம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து நான் கறி வந்து ஃபைனலாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆயில் வந்து அதில் வந்து நல்லா இதாகிடும். அப்போ நீங்கள் சுடும்போது அது நல்லா ஆயில் வந்து ஃபுல்லாக அந்த சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகி இதாகும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நேர்த்து அப்படியே சுற்றி விட்டு நீங்கள் சுட்டு எடுத்தீங்கன்னா நம்ம சூப்பரான கபாப் ஈஸியாக ரெடி ஆயிரும். இதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான். இதுக்காக நம்ம மைக்ரோ ஓவன் இருக்கணும் அப்படின்னு தேவையே இல்லை. ஈஸியாக நம்மளே நம்ம நினைக்கும் போது செஞ்சு சாப்பிடலாம். இதே மட்டன் பீஃபில் செஞ்சீங்கன்னா அதை நல்லா நீங்கள் ஊற வைக்கணும். 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஊறதா தான் அது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம தயிர் லெமன்லாம் சேர்க்குறோம். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி 2 சுட்டு எடுத்துக்கோங்க. ஈஸியான டேஸ்டியான எம்மியான கபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.